उकांटा उकांटा हाय चलो हाय चलो सिंबा शेगन सिंबा शेगन इडिकले इडिकले बोला கிளம்பிட்டோம் நம்ம ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டேஸ்ட் பாருங்க இன்னைக்கு வந்து நம்ம ஒரு vlog எடுக்க போறோம் வெளியே சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா கோயம்புத்தூருக்கு எல்லாத்துக்குமே பரிச்சயமான இடத்துக்கு தான் நம்ம போகிறோம் வேற எங்கேயும் இல்லை கீதா கட்டி தான் நம்ம போயிட்டுருக்கோம் டைம் இப்போவே வந்து பார்த்திங்கன்னா 1 o'clock பக்கம் ஆச்சு அங்கே போகிறதுக்கு எப்படி நமக்கு ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே ஆயிரும் அங்கே போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளான் இருக்குது வெளியே இன்னொரு பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் உங்களுக்கு நான் வீடியோவில் இன்றைக்கி கண்டினியூ பண்ணுறேன் நம்ம இப்போது வீட்டிலேருந்து கிளம்பி கரெக்டாக 10 minutes பக்கம் ஆச்சு அம்மா அப்படியே ஸ்ரீ வச்சால் ஏதாவது வாங்கலாம்னு சொன்னாங்க அதனால நாங்கள் இங்கே வந்திருக்கோம் மாம்பழம் வந்து 2 கிலோ 100 போட்டிருந்தாங்க அது முடிஞ்சுதாம்மா கேஜி வந்து 17 சொன்னாங்க வாங்குறாங்க கொய்யாப்பழம்லாம் நல்லா இருக்குது அம்மா கொய்யாப்பழம் வாங்குறீங்களாம்மா ஏம்மா ஆ எடுத்துக்கலாம் இப்போ சாயபா கண்ணு தான் நான் முதல்ல இருந்தோம் அப்போ அம்மா அடிக்கடி ஸ்ரீ வச்சா தான் வருவாங்க இதெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க மணத்தக்காளிக்கா வத்தல் வந்து வத்த குழம்பு வைப்பாங்க சூப்பராக இருக்கும் மேங்கோ ஸ்குவாஷ் வந்து லெமன் ஜிஞ்சரும் இது பால்கோவா ஊர்கா ஹல்வா அரை மணி நேரம் அரை மணி நேரம் ஆமா ஐஸ்கிரீம் ராகி சிவப்பு சோளம் வெள்ளை சோளம் கம்பு கோதுமை எல்லாமே இங்கே இருக்குது பேரிச்சம்பழம் பனங்கள் கண்டு சிவப்பு அவள் வெள்ளை அவள் எல்லாமே இருக்குங்க இந்த மாதிரி ஹேண்ட்மேட் ஜூட் பேக்ஸ் எல்லாம் இருக்குது ரேட்லாம் ரொம்ப கம்மி தான் 160 190 இதுக்கு மட்டும் ரேட் தெரியல இதை நம்ம வாங்கலாம்னு நினச்சோன்னா ரேட் தெரியல உள்ள ஸ்டிக்கர் இல்லை நம்ம இப்போ வந்து ஸ்ரீ வச்சா போயிட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸு அப்புறம் வெஜிடபிள்ஸ் வெஜிடபிள்ஸ் வாங்கினீங்களா என்னம்மா தேங்காய் வாழைப்பூ மட்டும் வாங்கியிருக்காங்க அப்புறம் புதினா வாங்கியிருக்காங்க அப்புறம் மாம்பழம் சொன்னல 2 கிலோ 100 ரூபா அது கிடச்சிருச்சு அதுவும் வாங்கியிருக்காங்க நம்ம இப்போது அக்ரிக்கு போயிட்டுருக்கோம் நான் சொன்னேன் இல்லையா ஒரு பக்கம் வெளியே போகணும்னு சொல்லி சொன்னேன் இல்லையா அது வந்து நம்ம இப்போ அக்ரி தான் போயிட்டுருக்கோம் அக்ரி போயிட்டு நம்ம கொஞ்சம் விதைகள் அப்புறம் வந்து கொக்கோ பீட் இதெல்லாம் வந்து அங்கே கிடைக்கும் ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் கிடைக்கும்னு சொன்னாங்க அதை நம்ம வந்து வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிடலாம் இன்னைக்கு கிளைமேட் சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் நான் உங்களுக்கு காட்டுறேன்
நாம இப்போ அக்ரிக்குள்ள வந்துட்டோம். அக்ரிக்குள்ள வந்து மூணாவது ரைட் எடுத்தா ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம போய் சீட்ஸ் கோகோபிட்லாம் வந்து நம்ம வாங்கலாம் இன்னைக்கு. இங்க தான் வந்து ஒரு நாள் ஷூட்டிங்க்கு 1 லட்சம் ரூபாயாமா. ம்? இங்க தான் வள்ளினம் படம் எடுத்தாங்க. வள்ளினம் மனிதன் தமிழ்நாடு வேளாண்மை துறை வந்துட்டோம். நம்ம வந்து இப்போ தோட்டக்கலை துறைக்கு போயிட்டு இருக்கோம். அக்ரி யூனிவர்சிட்டிக்குள்ளே இல்லையா வந்து லாலி ரோடு கிட்டே இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம அங்கே போயிட்டு இருக்கோம். அங்கே போயிட்டு நம்ம என்னென்ன வாங்குறோம்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். நம்ம இப்போ தோட்டக்கலை விற்பனை எங்கே அதுக்கு வந்துட்டோம். போய் பார்ப்போம் என்னென்ன கிடைக்குது என்னென்ன வாங்குறோம் அப்படின்னு. மாடி தோட்டக்கிட்ட வந்து ரெண்டு நாள் கழிச்சு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வெர்மி கம்போஸ்ட் மட்டும் 5 கிலோ நம்ம வாங்கியிருக்கோம். இன்றைக்கி வந்து நமக்கு மாடி தோட்டக்கிட்டு கிடைக்கல, ரெண்டு நாள் கழிச்சு தான் வரும்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம வெர்மி கம்போஸ்ட் மட்டும் 5 கிலோ வாங்கியிருக்கோம். ஆல்ரெடி இருக்க பிளான்ஸ்க்கு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டில் வந்து நிறைய செம்மண் இருக்குது, அதனால் அது கூட கலந்து போட்டு இந்த மரம் வகைகள்லாம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளானு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆர்எஸ்புரம் போகிறோம். போயிட்டு ஏதாவது சில்லுன்னு குடிச்சிட்டு வீட்டுக்கு போகலாம். நம்ம இப்போது அம்மாவுக்கு எல்னி சர்பத் வாங்கி கொடுக்குறக்காக வந்திருக்கோம். நம்ம அங்கே ஜிகர்தண்டா சாப்பிட்டோம் இல்லையா, அம்மாக்கு ஜிகர்தண்டா பிடிக்காது, எல்னி சர்பத் தான் பிடிக்கும். அதனால் நம்ம எல்னி சர்பத் குடிக்க போகிறோம். இன்னைக்கு நல்லா இருக்கா? நம்ம எல்னி சர்பத் குடிச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நான் வந்து பார்சல் ரோஸ் மில்க் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். இது நானும் அண்ணா அப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே குடிச்சு முடிச்சிருக்கலாம். எங்கள் அம்மாவுக்கு வேண்டாம், வேணாட்டி போகும், நாமளே குடிச்சிடலாம். செம்ம டயர்ட் ஆயிடுச்சு சுற்றி சுற்றி. நீ வீட்டுக்கு போக வேண்டியதான். அது பேர் ஏதாவது ஆப்பிள்னு சொல்லுவாங்க. இது நெல்லிக்காடி சம்திங், ஏதாவது நெல்லிக்காய் டேஸ்ட் இருக்கும். எங்கள் வீட்டில் நல்லா இருக்கும், உப்பு தொட்டு சாப்பிடுவாங்க. நம்ம இப்போ வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். சிம்பா கத்தல ஆக்சுவலாக நான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டு. நார்மலாகவே நமக்கு டயர்டாகும், இந்த மாதிரி டைமில் எனக்கு ரொம்ப ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்கெல்லாம் போனோம் என்னெல்லாம் வாங்கினோம் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இதே மாதிரி சூப்பரான வீடியோ நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.